தவமா புடவை ஜவுளி கடையில இருக்கிற புடவைங்களை விட என்கிட்ட இருக்குமா மாடல் சைனா காரியில இருந்து ஜப்பான் காரி வரைக்கும் கட்டுற புடவையெல்லாம் எங்க கையில கிடைக்குது. வாங்கம்மா வாங்க. ஜப்பான் புடவை இருக்கு, இந்தோனேஷியா புடவை இருக்கு, காட்டன் புடவை இருக்கு, வாயில் புடவை இருக்கு. அம்மா புடவை வந்திருக்கான், புடவைக்கார் வந்திருக்காரு பாரு, பார்த்தா நல்லா அழகழகா தான் தெரியுது. புடவை வாங்கலாமாமா? பிடிக்கலையா நீங்க பாட்டுக்கு பிரிச்சு பாத்துட்டு போங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இங்க பாத்தீங்களா வாரிசு புடவை, இதுதான். இது பாத்தீங்களா துணிவு புடவை, இப்ப வந்திருக்க படம் அத்தனையிலயும் புடவை வச்சிருக்கான். இது பாத்தியம்மா இப்ப லேட்டஸ்டா கட்டியிருந்த புடவை, அவங்க கரீனா கபூர் இப்ப கட்டியிருந்த புடவமா இது. இது பாத்தீங்களாமா நம்ம நயன்தாரா கட்டுற புடவமா இது. எல்லாம் நீங்க எல்லாம் கட்டினீங்கன்னா ஹீரோயினை விட ஆகாரிப்பீங்க. இது பாத்தீங்களா நம்ம ஜில்லா புடவமா இது. இது பாத்தீங்களாமா இப்ப வந்த புடவை எல்லாம் மாடல் மாடல், எல்லாம் மூணு கலர் அஞ்சு கலர் புடவை விதவிதமா. இது பாத்தீங்களா பிளெயின் புடவை, ஆபீசர் கட்டுறது, எம்எல்ஏ பொண்டாட்டி கட்டுற புடவமா எல்லாமே. நீங்க வந்து எடுத்தீங்கன்னாக்கா விதவிதமான புடவை அசந்து போயிடுவீங்க. பிரிச்சு காட்டட்டுமாமா புடவையா? புடவைக்காரு வாரிசு புடவை துணிவு புடவைன்னு எல்லா சினிமா பேரையும் சொல்லிட்டீங்க. சரி எடுங்க எடுங்க, எந்த புடவையா இருந்தாலும் அழகா இருந்தாதான் எடுப்போமே. நீங்க பாட்டுக்கு அப்புறம் பிரிச்சு காமிச்சிட்டு இதை எடுத்துதான் ஆகணும்ல, வம்பு இழுக்காதீங்க எங்க கிட்ட. நான் ஏமா வம்பு இழுக்க போறேன்? நீங்க பிரிச்சு பாத்துட்டு நீங்க இந்த புடவை தான் வேணும்னு ஒத்த கால நிக்க போறீங்க பாத்தீங்களா? நம்ம வாரிசு புடவை என்ன கலர் பாரு விஜய், அதுல கலக்குற மாதிரி இந்த புடவைய கட்டிக்கிட்டு போனீங்கன்னா நீங்களும் கலக்குவீங்க. விஜய் படத்துல வர ஹீரோயின் மாதிரி செம்மையா இருக்க போகுது. சூப்பர் புடவை, இது பேரே வாரிசுதான். அந்த புடவைய பாருங்க, கட்டுனீங்கன்னா நல்லா இருக்க போகுது. உடம்புக்கு இந்த கலர் புடவை கட்டினீங்கன்னா இன்னும் சகப்பா தெரியுவீங்க பாத்தீங்களா. பார்டர் இதேதாமா, அந்த புடவை பார்டர் கலர்லதாமா ஜாக்கெட்டும். நல்லா இத தச்சு போட்டு கட்டுங்க, நல்லா சூப்பரா இருப்பீங்க. பெரிய பெரிய முதலமைச்சர் மாதிரி இருக்க போறீங்க, அழகா இருக்க போறீங்க. இந்த நந்து புடவைய பாருங்களா, அதை விட இது சூப்பரா இருக்கு. புது மாடல் இப்ப லேட்டஸ்டே இந்த நீல கலரும் வந்தய கலர் தான்மா. நல்ல பிரமாதமான டேஸ்ட்மா, உங்களுக்கு சூப்பரா செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த புடவைய நீங்க எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது, செம்ம அழகா இருக்குதுமா. உங்க புருஷன் சுத்தி சுத்தி வருவாரு உங்களையே வேணா பாருங்களா. நல்லா பேசுறீங்க புடவைக்காரரே, எங்க புருஷன் எங்களை சுத்தி சுத்தி தான் வர்றாரு, நீங்க புடவை விக்கிற வேலையை மட்டும் பாருங்க நல்லா. சரிங்கம்மா சரிங்கம்மா, இங்க பாத்தீங்களா நல்லா பச்சை கலர்ல எடுப்பா இருக்கும்மா. இந்த புடவை யாரு கட்டினாலும் எடுப்பா இருக்கும். ஜாக்கெட் நல்ல கருப்பு கலர்ல வரும், அழகா இருக்கும். இந்த புடவைய பாத்தீங்களா, இதுல நல்லா பெரிய பெரிய முட்டை முட்டையா பூ பூ பூவா போட்டிருக்கு பாருங்க. அந்த காலத்துல சரோஜா தேவி பத்மினி அம்மா கட்டின புடவை, அது இப்ப மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்திருக்குதுமா. இப்ப லேட்டஸ்ட் இதுதான், இந்த மாதிரி பெரிய பூ போட்ட மாடல் தான்மா. இந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டு போங்க, இதுதான் புது மாடல். நான் தான் அப்படியே சீல் பிரிச்சோன்னு முத முதல்ல எடுத்துக்கிட்டு வந்தேன். ரெண்டு புடவையில எந்த புடவை நல்லா இருக்கு புடவைக்காரர்? அந்த ரெண்டு புடவையுமே பிரிச்சு காட்டுங்களா, அது என்ன மாடல்னு பாக்கணும். இதுக்கு முந்தி என்ன கலர் வரும்? நல்லா சகப்பு கலர் புடவையா இருக்கு, முந்தி இருக்கா இல்லையா? முந்தினா என்னதுமா பல்லுவா? இதுல பல்லு கிடையாதுமா, இது அப்படியே ரன்னிங் சாரி. முந்தி கிடையாது இதுக்கு, இந்த பல்லு இல்லாத இருக்க சாரிமா. அது ஒரு குங்கும கலர்னா இது அதை விட ஒரு சகப்பு கலர். பாத்தியாமா ரெண்டுமே நல்லா இருக்குமா. அம்மா இந்த சாரி எடுத்துக்கோங்க.
இந்தாங்கம்மா, இது அப்படியே உங்க மேல வச்சு பாருங்க. நீங்க அப்படியே சும்மா உங்க தோல் மேல போட்டு பாருங்க, நல்லா இருக்குதுமா, எடுப்பா இருக்குது, நல்லா சவத்தை உடம்புக்கு இன்னும் சவப்பா தெரியுறீங்கம்மா. அந்த புடவையில நல்லா கதை பேச கத்து வச்சிருக்கிறாரு. ஆனா புடவைக்காரர், இது ஒண்ணா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, வேற புடவை காட்டுங்க. அந்த சகப்பு கலர் தான் வேண்டாம், அது வேணாம். இந்த நீல கலர் ஒண்ணும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, இது வேணாம் வேணாம். அந்த பச்சையை காட்டுங்க, அதுதான் நல்லா இருக்கு. இத வச்சு பாக்குறேன் நானு, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். சரி சரி இருமா, எனக்கு அந்த ரோஸ் கலர் புடவை மடிச்சு கொடுங்க. இதான் நல்லா அழகா இருக்குது. எனக்கு அந்த நீல கலர் கொடுங்க, நல்ல நீளம், நல்ல எடுப்பா இருக்கும். எனக்கிட்ட இல்ல இந்த கலர், இதுதான் நல்லா இருக்குதே எனக்கு. புடவைக்காரரே, ரேட் எல்லாம் சொல்லுங்க, பார்த்து போட்டு கொடுங்க. ஆமா புடவைக்காரரே, என்ன பச்சை கலர் நல்லா இருக்குதாக்கா? ஆமா அம்மா, உங்களுக்கு அந்த கலரா பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குதுமா. புடவை பச்சை கலர்ல நல்லா அழகத்தமா இருக்குது. சொல்றம்மா சொல்றேன், அந்த ரெண்டு புடவையும் ஒரு ஒரு புடவை 800 ரூபாம்மா, ரெண்டு புடவையும் 1600 ரூபா கொடுத்துடுங்க. ஏமா 1000 ரூபாய் வராதுமா. என்னம்மா நீங்க வேணா குறைச்சிட்டு 1700 ரூபா கொடுமா. என்னத்த வராது, இந்த புடவை கூட 500 ரூபாய் தான், எல்லாம் என்ன ஒரே 800 ரூபா 800 ரூபா அதுலயே நிக்கிறீங்க. நான் போய் 500 ரூபாய் போய் எடுத்துட்டு வரேன். என்னங்கம்மா விலைய குறைக்க மாட்டேன்றாரு, என்னன்னு கேட்க மாட்டீங்க. ஏமா 100 ரூபா குறைச்சிருக்கா, என்னம்மா விலை குறைக்கலன்ற? ஒரு ஒரு புடவைக்கு 50 ரூபா குறைச்சு 100 ரூபா குறைச்சு கொடுத்துருக்கான். நீயும்மா இந்த புடவை 800 ரூபா போய் 750 ரூபாமா ஒரு புடவை எடுத்துட்டு வாமா, அதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாதுமா. என்னது 500 ரூபா வராதா? அப்ப அதெல்லாம் முடியாது, 500 ரூபா எடுத்துட்டு வருவேன். அது 200 ரூபா கொடுப்பியா? 200 ரூபா புடவை இல்லம்மா, இது 800 ரூபா புடவை. ஒரு 700 ரூபாயாவது கொடுமா. சரி எனக்கு எவ்வளவுன்னு கொடுப்பீங்க, இந்த புடவை என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. இந்த புடவை 1000 ரூபாம்மா, நீ ஒரு 900 ரூபா கொடுத்து எடுத்துக்கம்மா. நீதான் பார்த்தா அமைதியா தெரியற, நியாயமான பொண்ணா தெரியற. 900 ரூபாவா? அதுக்கு மேல குறைக்க மாட்டீங்களா? சரி நான் எடுத்துட்டு வரேன். என்னங்கம்மா நீங்களும் எப்படியோ சாரி எடுத்துட்டீங்க போல. கௌஷிக், இந்த புடவை நல்லா இருக்காடா? அம்மா கெடுப்பா இருக்குமான்னு சொல்லுங்க. இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குதுமா, நீங்க எடுத்துக்கோங்க, நல்ல கலரா இருக்கு. புடவைக்காரரே, நீங்க வேணா ஒரு 850 ரூபா வாங்கிக்கோங்க. 900 இதுக்கு ரொம்ப அதிகம் புடவைக்காரரே. சரிங்கம்மா சரிங்கம்மா, எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா, ஒரே தாகமா இருக்குது. இந்தாங்க தண்ணி. ரொம்ப நன்றிம்மா. தண்ணி குடிச்சாதான் தாகம் தீரும். அப்பா நன்றிமா நன்றிமா, எவ்வளவு தாகமா போயிடுச்சு. புடவைக்காரரே, இந்தாங்க காசை வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா, எவ்வளவுமா இருக்குது? என்னங்கம்மா காசு குறையுது? எப்படியோ வந்த வரைக்கும் லாபம், எடுத்துட்டு வந்த புடவையெல்லாம் வித்துடுச்சு, அது வரைக்கும் நல்லது. நல்ல முகத்துல தான் இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். புடவைமா புடவை புடவை.